ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது விவி அக்கடமிலேருந்து ஜோதி ஸோ இந்த வீடியோவில் வந்து லெவன்த்து நியூ புக் இருந்து திருக்குறள் பார்க்குறோம் யூனிட் எய்டுக்கு வந்து திருக்குறள் வந்து முக்கியமானது அப்படின்றதுனால எல்லா இதில் இருந்தும் திருக்குறள் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது லெவன்த்து புக்கு இதில் வந்து மூணாவது ஏல்லில் வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க அதேமாதிரி ஆறாவது ஏல்லையும் வந்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரெண்டுலையும் வர்ற அதிகாரங்களில் இருக்கிற பத்து பத்து குரல்களாக மொத்தமாக சேர்த்து வந்து கடைசியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதுவுமே வந்து நீங்கள் படிக்கணுன்னு தான் ஸோ பார்த்துக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட்டு அதாவது மூணாவது இயலில் இருக்கிற திருக்குறளோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாம் ஸோ மொத குரல் அடக்க முடைமையிலேருந்து கொடுத்துருக்காங்க நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அதாவது நேர்வழி மாறாது அடக்கமாக இருப்பவனோட உயர்வு வந்து மலையோட பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக யாகாவார் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஒருவர் எதை வேணாலும் காக்காம இருக்கலாம் ஆனால் வந்து தன்னோட நாவை காக்கணும் நா அப்படிங்கிறது வந்து இருந்து வர்ற வார்த்தைகள் ஏன்னா அது வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்தும் அதன் மூலமாக நமக்கும் வந்து துன்பம் வரும் ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அடுத்ததாக மூணாவது திருக்குறள் தீயினால் சுட்டப்பண்ணு உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்டவடு ஸோ ஒருத்தர் வந்து தீயினால் சுட்டா கூட அந்த வடு வந்து சீக்கிரமாக மாறிடும் ஆனால் நா அப்படிங்கிறது வந்து அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க அந்த வார்த்தைகளால் நம்ம வந்து அடுத்தவங்களை துன்பப்படுத்திட்டோம்னா அந்த வடு வந்து அவங்களுக்கு எப்போதுமே ஆறாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நம்ம சாதாரணமாக சண்டை போடாமல் கூட சொல்லுவோம் இல்லையா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீ இந்த வார்த்தையை சொன்ன அது இன்னுமே வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லையா அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து வேற்றுமை அணி அடுத்ததாக நாலாவது திருக்குறள் ஒப்புற இருந்து கொடுத்துருக்காங்க தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு அதாவது விடாமுயற்சி செய்து ஈட்டிய பொருள் ஒருத்தர் வந்து விடாமுயற்சி செய்து நிறைய பொருள் ஈட்டியிருந்தாலும் கூட அதை வந்து சிறிதாவது வந்து தகுதியானவருக்கு உதவி செய்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணணும் அதை தான் இங்கே சொல்லிக்காங்க அடுத்ததாக ஒத்ததறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யான் செய்தாருள் வைக்கப்படும் ஸோ இங்கே வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா உயர்ந்தாரோட உலக நடைமுறையோடு ஒத்து போகிறவன் தான் உயிர் வாழ்பவன் மற்றவங்களெல்லாம் வந்து செத்து போனவங்களுக்கு இதாக தான் வந்து கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக மருந்தாகிதப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படின் ஸோ பெருந்தகையாளனோட செல்வம் வந்து எல்லா உறுப்புகளையும் கூடிய மரம் மரம் போன்றது அதாவது மரம் வந்து அதோட உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து நமக்கு மருந்தாக கொடுக்கறது போல் பெருந்தகையாளன் இந்த குணமூர்த்த உடையவனோட செல்வம் வந்து எல்லாத்துக்கும் உதவுற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து ஓமையனின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக புகழ் ஒன்றா உலகத்து உயர்ந்த புகழல்லால் பொன்றாது நிற்பதொன்று இல் இணையற்ற உயர்ந்த புகழை போல உலகத்தில் வந்து ஒப்பற்ற ஒன்றாக நிலைத்து நிற்பது வேறொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக எட்டாவது தோன்றின் புகழோடு தோன்றுக அதிலார் தோன்றலின் தோன்றாமை நன்று புகழ் தரும் பண்புகளோட ஒருத்தர் வந்து தோன்றணும் அப்படி இல்லைன்னா அவர் பிறக்காமலே இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்ததாக வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் ஸோ இங்கே வந்து பழி இல்லாமல் வாழ்பவர் தான் வந்து வாழ்றவர் அப்படின்ற அர்த்தத்தை கொடுக்குது ஆனால் புகழ் இல்லாம வாழ்றவர் வந்து வாழவே அவர் வாழ்ந்தாலும் தான் வாழாட்டாலும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக தவம் அப்படின்ற குரல் வந்து கொடுத்துருக்காங்க வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் விரும்பியதை விரும்பிய வரை பெற முடியும் அப்படின்ற எண்ணத்தை கொண்டு அதை நோக்கி செயல்படுறவங்களுக்கு அதை முயன்றும் பார்க்கணும் அப்பதான் அது வந்து கிடைக்கும் அடுத்ததா சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிருப்பவருக்கு புடமிடச் சுடுகையில் அதாவது பொன் ஒரு தங்கத்தை வந்து உருக்க தான் அது வந்து தரமிக்கதாகவும் அதை வந்து நிறைய ஜுவல்ஸும் அதனால செய்ய முடியும் அப்படி இருக்கிறப்ப தவம் இருப்பதை துன்பம் வருத்த வருத்த அதாவது நமக்கு துன்பம் வரும்போது தான் வந்து ஞானமும் அறிவும் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து ஓமையணியா சொல்லிக்காங்க அடுத்ததாக நிலையாமை இதுல வந்து கொடுத்துருக்காங்க நாச்சென்று விளக்கு மேல் வாராமுன் நல்வினை மேற் சென்று செய்யப்படும் நாக்கு அடைத்து விக்கல் வந்து உயிர்க்கு இறுதி வரும் முன் அதாவது கடைசியான காலம் வரும் முன்னாடி நம்ம வந்து நல்ல செயல்களை வந்து விரைந்து செய்யணும் காலம் தாழ்த்தக்கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்ததா நெருதல் உன்னொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நேற்று இருந்தவன் இன்று இல்லை இந்த நிலையாமையை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழணும் நல்ல செயல்களெல்லாம் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஒரு நிலையாமையே உடையது வந்து இந்த உலகம் ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுப கோடியும் அல்ல பல ஒரு பொழுது கூட வாழ்வோட தன்மையை சிந்திக்காதவங்க அதாவது நம்ம வந்து எதுக்காக பிறந்தோம் நல்ல விஷயங்களை செய்கிறதுக்காக பிறந்தோம் அப்படின்ற எண்ணங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வந்து கோடி கணக்குல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக துறவு இதுல இருந்து யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் ஒருவன் எந்த பொருள்களிடமிருந்தும் பற்று நீங்கியவனாக இருக்கின்றானோ அந்த பொருட்களால் அவன் வந்து துன்பம் அடைகிறதில்லை அதாவது ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கும் போது தான் அதில் இருக்கிற துன்பங்களும் நம்மளை வந்து சாரும் எந்த ஒரு பொருளும் வேணாம் அப்படின்னு துறவு மாதிரி இருந்தோன்னா எந்த துன்பமும் கூட நமக்கு வராது அடுத்தது பற்றுகா பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுகா பற்ற விடற்கு பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றுன்னா ஒரு விஷயத்து மேலாம் நம்ம வந்து ஆசை வைக்கிறது அந்த அந்த மாதிரி ஒரு பற்று இல்லாதவனுக்கு வந்து பற்றி நிற்க வேண்டும் அதையும் கூட அதாவது பற்று அற்றவனாக இருக்கிறதுக்கும் அந்த ஒரு நிலையையும் நம்ம பற்றியிருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது சொல்பொரு ஒரு நிலையனி பற்றுக அப்படின்ற வேர்டு வந்து அடிக்கடி வந்து ஒரே பொருளை தந்திருக்கு அடுத்தது அவா அறுத்தல் அவான்னா ஆசை அறுத்தல்னா இல்லாமல் இருக்கிறது ஸோ இன்பம் இடையராது ஈண்டும் அவா துன்பத்துள் துன்பம் கெடின் பேராசை அப்படின்ற பெரும் துன்பம் வந்து தொலைந்து போனால் கூட இன்பம் இடைவிடாமல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ பேராசை இல்லாமல் இருக்கிறவனுக்கு எப்போதுமே அவன் வந்து சந்தோஷமாக தான் இருப்பான் ஏன்னா ஒரு பொருள் வேணுன்றப்ப தான் வந்து கஷ்டமும் வரும் அது இல்லாமல் இருக்கிறது நன்று அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஆறாய் இயற்கை அவா பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் ஒரு காலம் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசையை வந்து விட்டொழிச்சோன்னா நிலையான இன்பம் வந்து நமக்கு எப்போதுமே இருக்கும் வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வலியும் வழியும் தூக்கிச் செயல் ஸோ இதில் வந்து என்ன சொல்லிக்காங்கன்னா ஒரு செயலை செய்கிறதுக்கு நமக்கு வலிமை இருக்கா அதே மாதிரி அதை எதிர்க்க வர்றவனோட அந்த பகை வந்து இல்லையா அவனோட வலிமையும் தெரிஞ்சிருக்கணும் அதற்கு துணைக்கு வர்றவங்களோட வலிமையும் செஞ்சு எல்லாத்தையுமே தெரிஞ்சு வந்து வந்து அந்த நம்ம செயல்படணும் அடுத்ததா அமைந்தாங்கொழுவான் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் சோ மற்றவரோடு ஒத்து போகாதவன் தன் வலிமையை அறியாதவன் தன்னை வந்து பெருசா நினைச்சுக்க இருக்கிறவனோட செயல்கள் எல்லாம் வந்து விரைவாக கெடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பீலிப்பை சாக்காடும் அச்சிறும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் மயில் இறகுதா அப்படின்னு நம்ம நினச்சாலும் கூட அதை கூட அதிகமாக ஏற்றும் போது அந்த வண்டியோட அச்சாணியே வந்து முறிஞ்சு போகிற அளவுக்கு இருக்கும் ஸோ எதுவாக இருந்தாலும் அளவுக்கு மிகுதியாகும்போது அது கெடுதல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பிரிது மொழிதல் அணி அடுத்தது அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உல போல இல்லாக்கி தோன்றக்கெடும் தன்னிடம் உள்ளவற்றோட அளவை அறிஞ்சு தன்னோட வாழ்க்கையை வாழணும் அப்படி இல்லாமல் அதிகமான பேராசை கொண்டு அந்த மாதிரி வாழும்போது அது இருக்கிற இதுவும் வந்து கெட்டு போயிடும் அப்படின்ட்டுருக்காங்க அடுத்ததாக காலமறிதல் அறிவினை என்ப உளவோ கருவியான் காலமறிந்து செய்யின் உரிய கருவி அதே மாதிரி தகுந்த காலம் இதெல்லாம் சே இதெல்லாம் சேர்ந்து ஒரு அரிய செயலை செய்யும் ஒரு செயலை செய்யும் போது முடியாத செயல் அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்காங்க அடுத்ததா ஞாலம் கருதினும் கூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் உரிய காலம் அதே மாதிரி பொருத்தமான இடம் ஒரு செயலை செய்யறதுக்கு உலகத்தையே வந்து பெரிதாக கருதினாலும் கூட கிடைத்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சரியான நேரம் பார்த்து இடம் பார்த்து ஒரு செயலை செய்யும்போது கண்டிப்பாக அது நடக்கும் காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர் உலகத்தை வெல்லணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர் வந்து அதற்குரிய காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் எய்தற்கு அறியது இயைந்த கால் அன்னிலேயே செய்தற்கு அறிய செயல் கிடைப்பதற்குரிய காலம் வ வந்துச்சுன்னா அதாவது ந ஒரு செயலை செய்யக்கூடிய காலம் வந்து நமக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா அந்த செயலை வந்து கண்டிப்பாக செஞ்சு முடிச்சிடணும் அடுத்ததாக பால் அதிகாரம் இயல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்குறது தான் இதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நூல்வெளியும் வந்து கிட்டத்தட்ட நம்ம லெவன்த் நியூ புக் சாரி டுவெல்த் நியூ புக் இதெல்லாம் பார்த்து தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க ஒன் வேர்ட்ஸ் பார்க்கலாம் படத்துக்கு பொருத்தமான திருக்குறளை கண்டுபிடிக்க ஸோ இது வந்து நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது ரெண்டாவது துன்பப்படுபவர் அப்படிங்கிறது வந்து நாவை காக்காதவர் மூணாவது பின்வரும் நாளடியார் பாடலோட பொருளுக்கு பொருத்தமான திருக்குறள் வந்து நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அடுத்ததாக நாலாவது கீழ்காணும் புது கவிதைக்கு பொருந்தும் திருக்குறளை இன்பம் இடையராது ஈண்டும் அவா துன்பம் கெடின் அஞ்சாவது ஒப்புரவு என்பதன் பொருள் வந்து ஊருக்கு உதவுவது அடுத்ததாக பொறுத்துக்கொட்டு கொடுத்துருக்காங்க வாழ்பவன் அப்படிங்கிறவங்க வந்து ஒத்ததறிபவன் வாழாதவன் அப்படிங்கிறது வந்து இசையொழித்தவன் தோன்றுபவன் இது வந்து புகழ் தரும் பண்புடையவன் வெள்ள நினைப்பவன் இது வந்து காத்திருப்பவன் பெரும் பண்புடையவன் வந்து மருந்தாகும் மரமானவன் அடுத்ததா விரைந்து கெடுபவன் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க பிறருடன் ஒத்து போகாத ஒத்து போகாதவன் தன் வலிமை அறியாதவன் தன்னை உயர்வாக நினைப்பவன் சோ இவங்க வந்து விரைந்து கெடுபவர்கள் அடுத்ததா பத்தாவது பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது ஸோ பற்று நீங்கியவனுக்கு உண்டாவது வந்து பொருள்களின் துன்பம் வந்து அகலும் பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாவது வந்து பற்றுகள் அகலும் ஸோ இதான் வந்து சரியானது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மூணாவது இயலில் இருக்கிற திருக்குறள் எவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆறாவது இயலில் இருக்கிற திருக்குறள் பார்க்கலாம் தேங்க் யூ